நண்பர்களே, பிரதோஷ கால வழிபாடு அதிலே இன்றையெல்லாம் கலந்து கொண்டீர்கள். பிரதோஷம் என்று சொன்னால் அறியாமை என்று பொருள். அறியாமையை பாபம் என்று சொல்லுவது உண்டு. நெண்டெடுங்காலமாக நாம் எவ்வளவு படித்திருக்கிறோமோ அவ்வளவுதான் நாம் கல்வியை பற்றி அறிவோம். அதைவிட இல்லை எவ்வளவோ அறிவு, பேரறிவு, ஆற்றல் நிறைய உலகத்திலே இந்த சிருஷ்டியை பற்றி, படைப்பை பற்றி இருக்கின்றன. அவைகளை அறியும் வரை பிரதோஷம் இருக்கிறது என்று பொருள். அவைகளெல்லாம் நீங்கிவிட்டால் ஞானமும் கைவரப்பற்றுவிடும். பிரதோஷம் நீங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள். 63 நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிரதோஷம் நீங்கியவர்கள். அதனால் எல்லா காலங்களிலும் இறைவனை வணங்குகின்ற, ஏற்றி புகழ்கின்ற ஒரு மனதை பெற்றிருந்தார்கள். அதுதான் பிரதோஷ கால வழிபாடு என்பது. எல்லா சிவாலயங்களிலும் இது நடைபெறும். மற்ற ஆலயங்களிலும் கற்பூர தீப ஆராதனை என்பது நடைபெறும். நந்திகேஸ்வர சுவாமி ரிஷபதேவர் என்கின்ற பெயரோடு இந்த பூஜையை அவர் செய்கிறார் என்று பொருள். அவருக்கு நாம் செய்கிறோம் இந்த பிரதோஷ பூஜையை. அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் நந்திகேஸ்வரனை நாம் பார்த்தால், அந்த அபிஷேகத்தை கண்டால் சிவனை பார்த்த பலனும் நமக்கு கிடைக்கிறது. பிரதோஷம் என்ற அறியாமையும் நம்மை விட்டு நீங்குகிறது என்று அர்த்தம். அதனால் ஆறு கால பூஜைகள் எல்லா கோயில்களிலும் உண்டு. அதிலே ஒரு கால பூஜை என்பது நித்தியமும் பிரதோஷம் வேலை என்பது ஒன்று இருக்கிறது. நாலரை மணியிலிருந்து 5:45 வரை பிரதோஷ வேளை என்று பெயர். இந்த பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை நினைக்க வேண்டும். பகவான் அகில உலகத்திலே உள்ள மக்களுக்கு அவருடைய அறியாமை பாவம் நீங்க வேண்டும் என்பதற்காக தனக்கு பிரதோஷ காலம் என்கின்ற ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதனால் சிவாலயங்களுக்கு செல்கிறார்கள். ஜீவராசிகள், பூச்சி புழுக்கள், கிருமிகள் இவைகளுக்கு பாபம் இல்லை. காரணம், அவைகளை பகவான் பார்த்து கொள்ளுகிறான். மனிதர்களாகிய நமக்கு அறியாமை என்பது இருக்கிறது, பாபம் என்பது இருக்கிறது. இதை ஏன் செய்கிறோம், அதை ஏன் செய்யவில்லை என்ற தெளிவு நமக்கு எல்லா வேலைகளிலும் தெரிவதில்லை. எல்லா வேலைகளிலும் செயல்களிலும் தெரிந்தால் மிக்க சந்தோஷம் ஏற்படும். அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு சிறிய வார்த்தையே போதுமானது. மிக்க பெருமகிழ்ச்சி என்பது எல்லாம் அறிந்த பின்பு தெரிகின்ற ஒரு பெரிய விவகாரம்தான், ஒரு அற்புதம்தான் என்று எழுதுக. அதனால் பிரதோஷம் நீங்க வேண்டும் என்று தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எல்லோரும் சிவாலயங்களுக்கு செல்கிறார்கள். இங்கும் தொடர்ந்து வருகின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் கட்டாயம் உண்டு. ஒரு சிறு விஷயத்தை சொல்லி சிவரை பற்றி எண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், வருகிறோம் பார்க்கிறோம், அதுவே போதுமானது. ஏனென்றால் பார்வை என்பது, பகவானை பார்வை என்பது அவருடைய உருவத்தை நம் உள்ளத்திலே தானாகவே அது பதித்து விடும். எப்படி கேமராக்கள் பதிக்கின்றனவோ அதுபோல. அதனால் கோயிலுக்கு சென்றால் நலம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நினைக்க வேண்டும் என்று எண்ணினால் மனம் அதிக வலிமை பெற்றுவிடும். தேகமும் வலிமை பெற்றுவிடும், புத்தியும் வலிமை பெற்றுவிடும், மனமும் வலிமை பெற்றுவிடும். மனத்திற்கு அகம் என்று பெயர். இந்த மனதிலே பார்ப்பது எப்படி, இந்த மனதிலே பகவானை நினைப்பது எப்படி என்றால், கோயில்களில் இருக்கின்ற உருவங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒரு சிறு உதாரணம், ஒரு மேஜையை அழகாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மேஜையை பார்க்கிறீர்கள் என்று நான் சொன்னவுடனேயே இந்த கருத்து உங்களுடைய சிந்தனையில் பதிந்து விடுகிறது என்பதனால் கண்ணை மூடிக்கொண்டால் மேஜையின் உருவம் கண்ணுக்கு தெரியும். அதுதான் தியானம் என்பது. இதுபோல உலகத்திலே இருக்கின்ற உருவங்களை எல்லாம் வெளியிலே மட்டும் பார்க்காமல் அதை அகவும் புறவும் என்று உள்ளத்திலேயும் பார்த்தால் மனிதனுக்கு தெய்வீக பலம் என்பது ஏற்படும். ஆண்டவருடைய அருள் என்பது பிரசாதமாக கிடைக்கும். இதுதான் தியான வழிபாடு, யோக வழிபாடு. பகவான் யோகஸ்வரூபியாகவும் இருக்கிறார்.
அதனால் அவரை தடுமையாக நின்று பார்க்கிறவர்கள் கூட கோயில்களில் பார்க்கிறார்கள். இதை நீங்கள் தரிசனம் செய்திருக்கிறீர்கள். இதுபோல் ஆண்டவருடைய வடிவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவருடைய ஏதாவது ஒரு வடிவத்தை நீங்கள் இந்த மேஜையை பார்ப்பதை போன்று மனதிலே எண்ணிக்கொண்டு பாருங்கள். பார்த்தால் சோபாஸ்கந்த உருவம் இப்பொழுது ரிஷப வாகனத்தில் வலம் வந்தது அல்லவா, அதை கண்ணை மூடிக்கொண்டு நினையாமல் நினைத்தால் அது மனதிற்குள் தெரியும். அதுதான் வலிமை என்பது. அந்த அபியாசம் இது பெரிய அபியாசம் அல்ல, ஒரு சிறு நினைவு தான். உங்களை நான் நினைக்கிறேன் என்றால் ஒரு நொடிதான் நினைப்பேன், உடனே நீங்கள் என் கண்களுக்கு தெரிகிறீர்கள், கவனிக்கிறேன். இதுக்குதான் அன்பு என்பது பெயர். அன்பே சிவம் என்பார். அதனால் தான் திருமந்திரத்தில் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். அன்புதான் சிவம், உள்ளே இருக்கிற சிவலிங்கம். அதுதான் திருவாள், அதுதான் பெருவாள், அதுதான் அனைவரும் என்று எண்ணி நீங்கள் பெருமகிழ்ச்சியும் அனுகிரகத்தையும் அடையுங்கள். அனைவரையும் ஆசீர்வாதம் செய்கிறேன். அமைகிறேன். வணக்கம்.